ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, ஈவினிங் டைமில் செம மழையாக இருந்தது. சரி, டீ குடிக்கிற டைமில் ஒரு உளுந்த வடை சாப்பிட்லான்னு உளுந்த வடை வீட்டிலையே உளுந்த ஊற வச்சு ரெடி பண்ணியாச்சுங்க. ஒரு மணி நேரம் உளுந்து ஊறினதுக்கப்புறம் நல்லா புசு புசுன்னு ஆட்டி எடுத்து டீ கடையில் போடுற மாதிரி இந்த உளுந்த வடையை ரெடி பண்ணலாங்க. எப்படி அப்படின்னா, இந்த மாவை நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டீ கடையில் போடுற மாதிரி நல்லா புசு புசுன்னு ஃப்ளஃபியாக ஒரு உளுந்த வடை கிடைக்குங்க. இதுக்காக ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம், மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் போட்டால் தண்ணி விட்டு வரும். உளுந்த வடைக்கு எப்போவுமே உளுந்து பக்குவமாக கரெக்டாக, கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் ஆட்டி எடுத்துக்கணும். இஞ்சி துருவி போட்டுக்கோங்க, நான் மறந்துட்டேன். இந்த மாதிரியே வடை சுட்டிங்கன்னா எல்லா வீட்லேயும் எண்ணெய் தீந்துடும். எல்லோரும் இதே மாதிரியே ஹஸ்பண்ட்டை திட்டு வாங்கிட்டே இருக்கலாம். தண்ணியில் ஒவ்வொரு தடவையும் நம்ம கையை கழுவிட்டு உளுந்த வடை போடணுங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும். நல்லா பந்து மாதிரி தூக்கி போட்டு பிடிச்சிட்டு ஒரு ஹோல்ஸ் போட்டு எண்ணெயில் வந்து அந்த உளுந்த வடையை மெதுவாக விடணுங்க. கையில் எண்ணெய் படாமல் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. டீ கடையில் போடுற ப்ளஃபியான, நல்லா வெளியில் கிறிஸ்பியாக இருக்கிற, உள்ளே புசு புசுன்னு இருக்க உளுந்த வடை ரெடி ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் இந்த உளுந்த வடை பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், புது வீடியோவில் பார்க்கலாம். பாய்.